இந்த படம் பாட்டு எழுதும் போதே கதை கேட்கும் போதே சொல்ற போதே அந்த படம் பெரிய வெற்றி பெறும்னு சொன்னாரு. ஸோ அந்த அவர் இல்லைன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. அதே மாதிரி இந்த படத்துல உள்ள டெக்னீஷியன்ஸ் எல்லாமே, தளபதி தினேஷ் சார் இருக்கட்டும், ஃபைட் மாஸ்டர், சாண்டி மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், எல்லா ஆர்டிஸ்டுமே நான் வந்து, அதே மாதிரி படத்துடைய கோ டைரக்டர் ஞானமா இருக்கட்டும், முத்துவா இருக்கட்டும், குமாரா இருக்கட்டும், இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருமே, என்னுடைய ஆபீஸ் ஸ்டாஃப்ல இருந்து சேகர்ல இருந்து எல்லாருமே வந்து அவங்க வந்து இந்த படம் வெற்றி பெறணும், அதே மாதிரி வெளியில எப்படி மக்கள் நினைக்கிறாங்களோ இந்த படம் சக்சஸ் ஆகணும், என்னுடைய நண்பர்களா இருக்கட்டும், எல்லாருமே இருக்கட்டும், குறிப்பா எடிட்டர், நம்ம எடிட்டரும் வந்து ஆண்டனி சார் அசிஸ்டன்ட், அவன் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கேன், ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப 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 சிரமம், அதுவும் ஒரு நடிகன் படம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஏன்னா இன்னொன்று என்னன்னா, நடிக்க இன்னொன்று விஷயம் என்னன்னா, இந்த படத்தை வந்து நம்ம ப்ரொமோட் பண்றோம், ஒரு படம் எடுக்கிறோம், ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றோம், எப்போ ரிலீஸ் ஆகணும்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில ஒரு காலகட்டத்தில் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு படத்தை எடுத்துட்டோம், அந்த படத்தை எடுத்த படத்தை பார்க்க வைக்கிறது ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. ஒரு பெரிய லேபிள், ஒரு படம் வந்து பண்ணணும்னா அது ஒரு பெரிய லேபிள் வேணுங்க. அந்த லேபிள் இல்லைன்னா எப்படி படம் ரீச் ஆகும்? அந்த லேபிள்ல கொண்டு வந்து படம் பார்க்க வைக்கிறது பெரிய ஒரு விஷயமா இருக்கு. அந்த படத்தை பார்க்க வைக்கிறது, அதை விட அது பார்க்க வச்சு அவங்க இன்னைக்கு படத்தை வந்து மொத்தமா விலை கொடுத்து வாங்குறதுக்கு யாருமே கிடையாது. எப்படியாவது இந்த படத்தை வந்து நம்ம படம் ஆக்கிக்கலாம், எப்படியாவது வந்து அதையும் நம்ம கொடுக்குறோம், அதையும் கொடுக்குறோம், பட் அதுக்கும் டிலே ஆகுது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த 16ஆம் தேதி தயாரிப்பாளர் சங்கத்துல நானும் இருக்கேன், நடிகர் சங்கத்திலும் இருக்கேன், தயாரிப்பாளர் சங்கத்துல நான் பண்ணுவாங்கிற நம்பிக்கையில தான் நான் 16ஆம் தேதி வந்து மிடில் பட்ஜெட் படமும் சின்ன பட்ஜெட் படமும் கொடுத்துருக்கு. இப்போ ஒரு விஷயம் வெளியில வருது, அடங்கமருவும் சீதா காதியும் அந்த டேட்ல வரப்போகுதுன்னு ஒரு விஷயம் டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்ல வருது. இப்போ 16ஆம் தேதி நான் வரேன், 16ஆம் தேதி இப்ப நான் வரேன். இப்போ இந்த படம் அடங்கமரு சீதா காதி வந்து இந்த லிஸ்ட்ல இல்ல. சோ திடீர்னு அதுக்கு தயாரிப்பாளர் சங்கம் சொல்லி எனக்கு உறுதியா இருக்கேன்னு சொல்றாங்க, திடீர்னு வந்துட்டா என் நிலைமை என்ன ஆகும், எனக்கு எப்படி தியேட்டர் கிடைக்கும், ஜெயம் ரவி கொடுப்பாங்களா, உதயா கொடுப்பாங்களா? சோ நான் தாழ்மையா கேட்டுக்கிறேன், நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், எல்லாத்தையுமே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு 16ஆம் தேதி மிடில் படமோ சின்ன படங்களோ வருது, அந்த ஒதுக்கி மீதி அடுத்த வாரத்துக்கு வந்தாலும் பரவாயில்ல. இப்ப காற்றின் மொழி வருது, உத்தரவு மகாராஜா வருது, செய்யின் ஒரு படம் வருது, ஆர்கே நகர் ஒரு படம் வருதுன்னு சொல்றாங்க, அது ஓகே, எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம் தெரியும், ஏன்னா ஏற்கனவே சர்க்கார் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். சோ இது கிடைக்கணும். இப்போ நான் 16 விட்டா நான் திருப்பி எப்படி டேட் புக் போட முடியும்? ஸோ இன்னைக்கு படம் ரிலீஸ் காலகட்டங்கள் இதாக இருக்கு. நான் இந்த இது வந்து ஒரு அமைப்பு பிரச்சனை, அந்த பிரச்சனை நான் சொல்ல விரும்பலை. இது என்ன காரணம்னா, ஒட்டுமொத்தமாக எல்லாரும் ஒருங்கிணைச்சி சரி விட்டு நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நான் வந்து ஆக்சுவலாக 5th வர வேண்டியது, 96 வந்துச்சு, தோட்டா வந்துச்சு, நான் வந்து வர முடியல, சரி ஓகே நான் உள்ளே இருக்கேன், அதோடைய சூழ்நிலை தெரிஞ்சு அவங்க பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க, அது பண்ணிட்டாங்கல்ல. இப்போ நான் வந்து பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்கேன், ரிலீஸ் பண்ணுறேன், தாழ்மையாக கேட்டுக்கிறேன், அந்த படத்துடைய சம்மந்தப்பட்ட ப்ரொடியூசர் விஜய் சேதுபதி சார், என் நண்பன் தான் ஜெயம் ரவி சார், உங்க ரெண்டு பேர் படம் வந்தா இந்த 16ஆம் தேதி வர படங்கள் டெஃபினட்டா பாதிக்கும். இந்த படத்துக்கு வந்து ஆசிப் அண்ட் உதயா, தம்பி உதயா வந்து திருநெல்வேலி படத்துல வந்து நடிச்சாரு, அண்ணன் ஏல் அவரோட ஐயா வந்து என்னை வந்து அன்புக்கு இணங்க இந்த படத்துல நடிச்சேன், ஆர்பி சௌத்ரி சார் அதுவும் ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் பண்ணி நான் பார்த்துருக்கேன், தம்பி வளர்ந்ததெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த சப்ஜெக்ட் வந்து அவர் சொல்லும் போது ஐ லைக் த சப்ஜெக்ட், ஆசிப் குரேஷி. அதாவது வந்து இந்த நான் அடிக்கடி சொல்லுவேன், இயக்குநர்கள் இருக்காங்க, நம்ம வந்து சீனை கொடுத்து சார் நடிகேன்னு சொல்லக்கூடிய இயக்குநர்கள் இருக்காங்க, நம்ம 2-3 விதமாக காட்டுவோம், இது ஓகேன்னு பார்ப்போம். அப்படிப்பட்ட இயக்குநர்கள் இருக்காங்க, அதே மாதிரி வந்து சொல்லி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய இயக்குநர்கள் இருக்காங்க, அந்த வகையில் வரக்கூடியவர் ஆசிப். இஸ் அ குட், வெரி குட் டைரக்டர். நீங்கள் எல்லாருமே வந்து படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி வந்து எவ்வளோ எனர்ஜி, ப்ரொடியூசர் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஆக்ட் பண்ணி இந்த டப்பிங்லேயே எனர்ஜி போயிருக்கும். அப்பா அவனுக்கு ஏன்பா உதயா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார் அவர். அதே மாதிரி எங்கள் எல்லாரையும் வந்து அழைச்சிட்டு வந்து ஒரு குடும்பமாக படத்தில் வந்து நடிக்க வச்சு எங்களுக்கெல்லாம் நல்ல ரோல் கொடுத்து இப்படி ஒரு படத்தை வந்து செலவு பண்ணி கொடைக்கானல்லாம் அழைச்சிக்கிட்டு போய் எங்களை வந்து அழகாக வந்து அவரோட பாலாஜி கேமராமேன் காட்டியிருக்காரு, எங்கள் அண்ணன் ரங்காவோட பிள்ளை அவர். இப்படிப்பட்ட பிள்ளைகள்லாம் வந்து பண்ணும்போது வந்துட்டு சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நான் எனக்கு ரொம்பவே திருப்தியாக இருந்துச்சு, இந்த படத்தில் வந்து நடித்தது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு, அது நீங்கள் படம் பார்த்தா தெரியாது. அதே மாதிரி தம்பி நரேன் இஸ் கிவன் சம் குட் மியூசிக். இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கூட வந்து பண்ணும்போது ரொம்ப சந்தோஷம். நம்ம வந்து அந்த ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த யங்ஸ்டர்ஸ் கூட இருக்கும்போது தான் இப்போ வந்து என்ன தேவி மணி என்ன நாங்களாம் இன்னும் அப்படி யங்காகவே தெரிகிறோம் நம்ம இல்லையானே.
நான் நீங்களும் தான் இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் வந்து ஐ ரியலி ஃபெல்ட் வெரி யங், ரொம்ப எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்து எங்களது டபிள்யூ மூவி. இந்த படத்தில் எனக்கு அவகாசம் கொடுத்து உதயா சார், ஆசிஃப் சார் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். அப்போது நாங்கள் சின்ன கிட்ஸ் இந்த பார்த்துருக்கேன் பிரபு சார், அவர் கூட நான் இப்போது அவர் பக்கத்தில் இருக்கேன்னா எனக்கு ரொம்ப குஷியாக இருக்கேன். ஈவன் ஆக்டிங் பண்ணும்போது கூட அவர் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டாரு. எப்படி எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கறதோ, எப்படி ரியாக்ஷன் பண்ணுறது எல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. எனக்கு இப்போது எல்லாருமே பிரபு சார் பற்றி அவ்வளோ பேசும்போது நானும் கூட அவர் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப குஷியாக இருக்கேன். ஈவன் அந்த படத்துல நாங்கள் ஒரு ஸ்மால் ஒரு 20-25 மினிட்ஸ் வந்தால் கூட எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு படத்துல இவ்வளோ வந்த போது அவ்வளோ எனக்கு மைண்டலி ஃபிக்ஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்துல நானும் ஒரு பார்ட் ஆயிருக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஸோ எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அவ்வளோதான், தேங்க்ஸ். நிச்சயமாக நல்ல படங்கள் வந்த உடனே, எல்லா படம் நல்லா வந்தாலும் பத்திரிகையிலும் சேனல்ஸும் ஊடகங்கள் எழுதிட்டீங்கன்னா அதனுடைய ஃபஸ்ட்டு ஷோலேருந்து உடனே வாட்ஸ்அப்பில் வரும், மெசேஜ் வரும், உடனே அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் நிப்பாட்டுறது ஊடகங்கள் மட்டும்தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா முன்னமெல்லாம் படம் ஓடும்போது வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சுக்கு திங்கக்கிழமை பார்ப்போம், இல்லை அடுத்த வாரம் எப்படி இருக்கும், அதெல்லாம் இல்லை. இன்று உங்களுக்கு ப்ரெஷ்ஷர் போட்டு பார்த்து முடித்த உடனே வெளியே வந்தமே உங்கள்லேருந்து வர டாக்கா அடுத்து மார்னிங் ஷோ எப்படி இருக்குது ரெஸ்பான்ஸை தெரிஞ்சிடும். நீங்கள் தான் அருவியை வெற்றி படமாக்குனீங்க, அறத்தை வெற்றி படமாக்குனீங்க, பரியேறும் பெருமாளை வெற்றி படமாக்குனீங்க. ஆனால் அந்த படங்களில் யாரும் பெரிய ஆர்டிஸ்ட் எதுவுமே கிடையாது. அது முழுக்க முழுக்க ஊடகத்தினுடைய வெற்றின்னு தான் சொல்லுவேன் நிச்சயமாக. அந்த வகையில் உத்தவ மகாஜா பார்த்த உடனே அதுக்கான வெற்றியை நீங்கள் நிச்சயமாக தேடித்தருவீங்க, வெற்றி படமாக அமையும். அந்த வெற்றி விழாவில் மீண்டும் ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் உங்களை சந்திப்பேன் அந்த நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். ஒரு புதிய முயற்சி, இதுவரையும் தமிழ் சினிமாவில் வராத ஒரு முயற்சின்றதை கேரண்டியாக சொல்ல முடியும். அது வந்து பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் என்னடா இப்படியெல்லாம் அட்டம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. புதிய முயற்சிகளை என்றுக்குமே வரவேற்கிற இந்த ஊடக நண்பர்கள், மக்கள், ஆடியன்ஸ், இப்போ வரிசையாக படங்கள் எல்லாம் நல்லா வெற்றி பெறுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் புதிய முயற்சி வந்தால் உடனே அதுக்கான ஆதரவு ஊடகங்கள்கிட்ட முதல்ல தொடங்குது, அதுலேருந்து ஆரம்பித்து மக்கள்கிட்ட பெரிய லெவலில் வருது. அந்த மாதிரி இந்த படத்துக்கு கண்டிப்பாக வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். நிறைய நடிகர்கள் நாங்கள் வந்து மனோஜ்குமார் சார்லாம் நடிச்சிருக்கோம். எங்களெல்லாம் ஒரு சின்ன ஒரு லைனில் எழுதுனீங்கன்னா, ஏதோ நல்லா பண்ணோம் அப்படின்னீங்கன்னா, நாங்களும் எங்களுடைய மீட்டர் போடல என்ன சொல்கிறீங்க சார், நாங்களும் நடிக்கலாம் நிறைய. எங்களை கண்டுக்காம விட்டிங்கன்னா எங்களை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஒன்லி பிரபு சார் மட்டும் சொல்லி நீங்கள் உதயா மட்டும் சொன்னீங்கன்னா நாங்களாம் கண்டுக்காமல் போயிடுவோம். அதனால் எங்களையும் கண்டுங்க. என்ன சொல்கிறேன் நம்ம ஆடம்ஸ், நாங்களாம் இதை ட்ரை பண்ணியிருக்கோம்ல, ஸோ எங்களையும் கண்டுங்க. ப்ரொடியூசர் மட்டுமே ஃபைனான்சர்ஸ் கிட்ட சைன் பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆகிற டைமில் ரொம்ப பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் தன்னை நம்பி அந்த இவ்வளோ பெரிய கூட்டத்தை ஒருங்கிணைச்சு இந்த படம் பண்ணி முடிச்சிருக்காருன்னா அவர் சிந்தனது வேர்வை இல்லை, சத்தியமாக ரத்தம். அண்ட் இதில் வந்து நட்பு அப்படின்றது வெறும் வாயில் மட்டும் இல்லை. This film has got only positive energy completely. அது பிரபு சாராக இருக்கட்டும், ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒரு வாட்டி சைன் டேக் ஆஃப் ஆனதுக்கப்புறமா மற்ற எதுவுமே வந்து ஸ்டாப் ஆகலை. அஃப்கோர்ஸ் தேர் ஆர் ஃபியூ ஹிண்ட்ரன்ஸ் இன் ஃபைனான்ஸ். நிறைய பேர் கேட்டாங்க ஏன் இவ்வளோ டிலே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டிலேக்கு காரணம் வந்து தன்னுடைய பர்சனாலிட்டி சேஞ்ச் ஓவர்ஸ்ன்றது நிறைய இருந்தது. இப்போ அதுக்கான மேக்கப் மேன் எல்லாம் கூட்டுட்டு வந்து நம்ம பண்ணியிருந்தோம்னா நம்ம அந்த ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜாக அப்படியே போயிருந்திருக்கலாம். தானே மாறணும், ஆளாக மாறணும், அதனால் அது அதுக்கான டைமிங் அவர் எடுத்துக்கிட்டு செஞ்சார். ஒன்ஸ் பிரபு சார் ஒத்துக்கிட்டு இந்த ஃபிலிம் போகலான்னு சொன்னதுக்கப்புறமா எங்கேயுமே ஸ்டாப் ஆகலை. ஸ்டாப் அங்கங்கே ஆனதுக்கான இம்பார்ட்டண்ட் ரீசன் வந்து தன்னுடைய சொந்த சேஞ்ச் ஓவருக்காக மட்டும்தான். அண்ட் நீங்கள் ஹெல்ப் பண்ணால், அதாவது படம் நல்லா இருந்தால் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை சேதுவில் என்ன மாதிரி எழுதுனீங்களோ அதே மாதிரி உத்தரவு மகாராஜாவுக்கும் படம் பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய மனசிலிருந்து நீங்கள் எழுதுகிற வார்த்தை தான் இது ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இந்த கூட்டத்தை மறுபடியும் சேர்க்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் அண்ட் கைண்ட்லி சப்போர்ட். தேங்க்யூ. இந்த படத்தில் சைக்கோ த்ரில்லர் அப்படிங்கும்போது சும்மா யூஸ்வலான ஒரு ஒரு இசையாக இது இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இந்த கதையை வந்து நல்லா ஆடியன்ஸ் கிட்ட கடத்தக்கூடிய விதமாக ரொம்ப ஃபோர்ஸாக ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷாக ஒன்று வேணும் அப்படின்னா அது வந்து இசை ரொம்ப முக்கியம். ஃபைனல் வந்து இசை அமைப்பாளர் கையில் தான் அந்த படத்துடைய தலைவீதினு சொல்லலாம், அந்த இடத்துல தான் வந்து இருக்குது. அதை வந்து என்னுடைய இசையமைப்பாளர் நரேன் பாலகுமார் வந்து மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. மூணு பாடல்கள், மூணு பாடல்களில் ரெண்டு பாடல்களை வந்து நாமுத்துக்குமார் சார் எழுதியிருக்காரு.
ஒரு பாடல் நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த மூணுக்கும் வந்து மிக சிறப்பாக நட்டியோன்னு கொடுத்து ஆர்ஆரும் ப்ரீ ரிகார்டிங்கும் மிக சிறப்பாக செஞ்சுருக்கார் நரேன் பாலகுமார். அவருக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. அதே மாதிரி என்னுடைய எடிட்டர் சத்யநாராயண் ஆண்டனி சார்கிட்டருந்து வந்தார்னாலும் அவருடைய பங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அவருடைய அந்த எடிட்டிங்கில் அவரோட ஸ்டைல், அவருக்குன்னு இருக்கிற அவர் ஒரு ஆடியன்ஸாக பார்க்குற ஒரு விஷயம், அவர் நிறைய என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டே இருப்பார், சரி இப்படி இருக்கலாம் சார், இப்படி இருக்கலாம் சார், இப்படி இருக்கலாம் சார்னு எங்கிட்ட நான் எங்கிட்ட கேட்டு 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 அவர் பண்ணிகிட்டே இருப்பார், அடிக்கடி எங்கிட்ட ஆர்கியூ பண்ணுவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இளைய ரொம்ப சூப்பரான ஒரு எடிட்டர் அவர். அவருக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குன்னு நான் சொல்லிக்கிறேன்.